ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் குழந்தைஜன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஐயோ முன்னேறிட்டானே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதும், அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதும், இவன் மட்டும் பாஸ் ஆகி எப்படி வேலைக்கு போனான் அப்படின்னு ரொம்ப போதாமப்படுறதும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள மக்கள் தான் 100% இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இதை உணர்த்தும் விதமாக ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஆண்டு விழா, அந்த ஆண்டு விழாவில் நிறையா போட்டிகள் நடத்தப்பட்டான. அந்த பையன் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டான். ரன்னிங் ரேஸு ஓடிட்டு இருக்கும்போது இடையில் ஒரு இடத்துல விழுந்துட்டான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே அந்த பையனை பார்த்து சிரித்தாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப மன வருத்தமாயிருச்சு. அவன் எந்திரிச்சு ஓடவே இல்லை. ரொம்ப மன வேதனையோடு நடந்து வந்து அவன் இடத்துல உட்காந்துருந்தான். அந்த நேரத்தில் சுற்றி இருந்த மக்கள் அவனை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவன் அந்த போட்டியில் ஜெயிச்சிருப்பான். இப்போ எதுக்காக இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அது வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த போட்டிக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த போட்டிலையும் கலந்துக்கவே இல்லை. காரணம், என்னை யாரும் என்கரேஜே பண்ணதில்லை. நான் என்னையை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, இந்த உலகத்தில் என்னை மாற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் போட்டியில் ஆர்வமாக கலந்துக்குவாங்க, ஜெயிக்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் வேடிக்கை பார்த்த மக்கள் தான், என்கரேஜ் பண்ணாத விதம். அவங்க மட்டும் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. கடைசியாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பையனுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஊக்கம் கிடைக்கும், அதாவது மோட்டிவேஷன். அவ்வளவுதான். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதும், அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதும், இதுதான் சந்தோஷம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. அடுத்தவங்க சந்தோஷத்தில் நீங்களும் சந்தோஷப்படுத்தி பாருங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோவிந்தராஜன். உலகினின் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், நதி போகும் திசையில் நீ ஓடு, உன்னை வாட்டி எடுக்கும் துன்பம் நூறு இருக்கும், தடை நூறு கடந்து போராடு. உலகினின் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம்,